இதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் வந்தார், ரோஜர் ஸ்பெர்ரி. இவர் என்ன பண்ணார்னா, நம்ம பிரெயினில் ரைட் பிரெயின்னு ஒன்று இருக்குது, லெஃப்ட் பிரெயின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ரைட் பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன, லெஃப்ட் பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன? இப்போ நீங்கள் ஒரு மியூசிக் லேர்ன் பண்ணுறீங்க, ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறீங்க, ஒரு க்ரியேட்டிவாக ஏதாவது யோசிக்கிறீங்க, அதெல்லாம் ரைட் பிரெயின். ஸோ இந்த மேக்ஸ் சம்மந்தப்பட்டது, இல்லை படித்ததை பதிவு பண்ணதை ரீகால் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் லெஃப்ட் பிரெயின். அப்போ நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லெஃப்ட் பிரெயினுக்கு போகணும். அதோட வேலை ஏற்கனவே இருக்கிறத பதிவு பண்ணதை ரீகால் பண்ணி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை அவர் அறிமுகப்படுத்தினார், அதுக்கு அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிது.